ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகள் மோதின இரண்டாவது டி20 போட்டி இன்று நடந்துச்சு. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் போட்டி மழையின் காரணத்தால் ரத்தானது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அதிரடியாக விளையாடி இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவோட ஒரு மிகப்பெரிய சாதனையை தற்போது முறியடிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணியின் கேப்டன் டீகாக் 52 ரன்களை அடித்தாங்க. அடுத்ததாக பவுமா 49 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹர் 4 ஓவர்களுக்கு 22 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். அதன் பிறகு 150 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கு நோக்கி களமிறங்கின இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா துணை கேப்டன் ரோஹித் சர்மா 12 ரன்களோடு 2 சிக்ஸர்களை அடித்து அவுட் ஆகிட்டாரு. அதன் பிறகு தவான் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் இணைந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஷிகர் தவான் 40 ரன்களை எடுத்து ஆட்டம் இழக்க ரிஷப் பந்த் வந்த வேகத்தில் 4 ரன்களிலே வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் நிலைத்து நின்று அதிரடியாக விளையாடிய கேப்டன் விராட் கோலி 52 பந்துகளில் 72 ரன்கள் அடித்தார். இதில் 4 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். அதே போல ஸ்ரேயஸ் ஐயர் 16 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. இவங்க இரண்டு பேரும் இந்திய அணிக்கு வெற்றியை 19 ஓவர்களே தேடி கொடுத்துட்டாங்க. இதன் மூலமா இந்திய அணி இந்த போட்டியில 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 72 ரன்களும் ரோஹித் சர்மா 12 ரன்களும் எடுத்தாங்க. இதன் மூலமா விராட் கோலி ரோஹித் சர்மாவோட மிகப்பெரிய சாதனையை முன்னெடுச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச டி20 போட்டிகளில் இதுவரைக்கும் அதிக ரன்கள் அடித்த வீரர்களோட பட்டியலில் தற்போது விராட் கோலி ரோஹித் சர்மாவை முந்தி முதலிடத்துல இருக்காரு. விராட் கோலி தற்போது வரைக்கும் 2441 ரன்களும் தற்போது ரோஹித் சர்மா 2434 ரன்களும் எடுத்து இந்த பட்டியலில் முதல் 2 இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் ஓப்பனிங் வீரரான மார்டின் கப்தில் 2283 ரன்கள் எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி டி20 போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.